கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் நாம் கடைசி பகுதியாக கனி கொடுங்கள் என்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கடைசி பகுதியில் நாலு அங்கங்களாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் நினைக்கிற காரியத்தினால நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்கள் நமக்கு நம்மை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி நினைத்தால் நாம் மற்றவர்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். இது போல அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹலலுயா. நாம் எப்படி மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதே காரியத்தை அவர்கள் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இப்படி செய்வதே அந்த இடுக்கமான வாசல். இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி இதை கண்டு கொள்கிறவர்கள் சிலர். இப்படி மற்றவர்கள் மேல் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிற இந்த காரியத்தை செய்கிற இந்த இடுக்கமான வாசலை கண்டு கொள்கிறவர்கள் சிலர். இந்த வழியின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அவர்கள் ஜீவனுக்கு போகிறார்கள் என்று சொல்லியும் நாம் இஷ்டம் போல பதிலுக்கு பதில் நான் செய்யக்கூடாதா, அப்படி செய்யக்கூடாதா, எனக்கு மட்டும் உரிமை இல்லையா என்று சொல்லி விசாலமான வாசலை தெரிந்து கொள்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லியும் அது கேட்டுக்கு போகிற வழி. ஒருவரை ஒருவர் ஏமாற்றி ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை அது நரகத்திற்கு போகிற வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் மூன்றாவது அங்கமாக நாம் வெளியே காணப்படுகிற வேஷத்தில் அல்ல உள்ளத்திலே நாம் செம்மையானவர்களாய் இருக்க வேண்டும். அதை நாம் எப்படி அறியலாம்? கனிகளினாலே அறிவீர்கள். ஆட்டு தோலை போர்த்து கொண்டு இருக்கிற ஓனாய் அது பார்ப்பதற்கு ஆடு போல் இருந்தாலும் அது உள்ளத்திலே அது கொடுமையான ஒரு ஓனாய். ஹல்லேலூயா. கொடுமையான காரியங்களை செய்கிற ஓனாயாய் காணப்படுகிறது. அது ஏமாற்றுகிற காரியமாய் இருக்கிறது. அதனால் நாம் கனிகளை வைத்து தான் அறிந்து கொள்ளலாம். நாம் கனி நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். கனி கொடாவிட்டால் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் நான்காவது அங்கமாக பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் தேவன் நம்மை அறியேன் என்று கூட சொல்லிவிடுவாராம். கனிகள் இல்லாவிட்டால் அதை தரித்து போடுவார்கள் என்பது மாத்திரமல்ல, நாம் அந்த கனிகள் கொடாவிட்டால் பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் தேவன் நம்மை அறியவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 7:21 வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னித்துவிடும் என்று சொல்லுகிறவர் தேவன் மன்னித்து அவனை பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்கிறார். அப்படி மனம் திரும்புகிற காரியம் தேவன் அதை அவருடைய சித்தமாயிருக்கிறது. எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்பி பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கிறோம். பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அதற்கு மனம் திரும்பி பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு மனம் திரும்பாமல் பிதாவின் சித்தம் செய்யாமல் இதை மாத்திரம் சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. மனம் திரும்புதல் தேவனுடைய சித்தம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே மனம் திரும்ப வேண்டியது அது தேவனுடைய சித்தம்.
மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது என்பது நாம் இங்கே பார்க்கிறோம். மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தாவே கர்த்தாவே உதவி செய்யும் உதவி செய்யும் என்று சொல்லி மாத்திரம் கெஞ்சுகிறவர்களுக்கு அங்கே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தின் கடைசி பகுதிகளிலே அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளிலே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நாம் ஏற்கனவே போன வாரத்தில் கற்றுக்கொண்டது போல மத்திய 25வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இருக்கிற ஜனங்கள் ஓ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி வாயை திறந்து கூப்பிடுகிறவர்கள் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இவர்கள் நன்மை செய்கிறவர்கள். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறவர்கள். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த செம்மறியாட்டு கூட்டத்தை போல இருக்கிறவர்களுக்கு தேவன் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இப்படி நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும், நாம் கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நல்ல கனி கிடைக்கும் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, நாமோ பொல்லாத கனிகளை, கோப வார்த்தைகளை, எரிச்சலின் வார்த்தைகளை, மற்றவர்களை பட்சிக்கிற வார்த்தைகளை ஹல்லேலூயா பேசி நாம் ஹல்லேலூயா நாம் இந்த நாட்களிலே கனியற்ற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறாதபடிக்கு நாம் இந்த நாளிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் செம்மையாக இருக்கட்டும். உள்ளத்திலே ஓநாய்களைப் போல நாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, நாம் செம்மறியாட்டு கூட்டத்தைப் போல நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோமாக. கர்த்ததாமே நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற கூட்டங்கள், ஹல்லேலூயா, நாம் ஏற்கனவே நாம் வாசித்தது போல மத்தேயு 23வது அதிகாரத்தில் அங்கே உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறவர்கள் யாருக்கு என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் மத்தேயு 23வது அதிகாரத்தில் நாம் 8 முறை வாசிக்கிறோம், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யாருக்கு? மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே. வேதபாரகர்கள் யார்? வேதத்தை அறிந்த மனிதர்கள், வேதத்தை பற்றி போதிக்கிறவர்கள். பரிசேயர்கள் யார்? அவர்கள் தேவ வசனத்தின்படி நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உறுதி கொண்டு எழும்பி நின்று ஜனங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணுகிறவர்கள். பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதபாரகரையும் பரிசேயரும் மாயக்காரர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் பரலோக ராஜ்யத்தில் மற்றவர்களை பிரவேசிக்க விடுறதில்லை. ஹல்லேலூயா, இன்னும் கூட அவர்கள் செய்கிறதை 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். ஹல்லேலூயா, விதவைகளை பட்சித்து போடுகிற ஒரு கூட்டமாய் அங்கே காணப்படுகிற மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பெயர் வேதபாரகர், அவர்களுக்கு பெயர் பரிசேயர். ஹல்லேலூயா, அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி எல்லாம் காணப்படுகிறது. இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, இதற்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்திற்கெல்லாம் மனம் திரும்பாம கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிற கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான அடிப்படை காரணம் பொருளாசை. அவங்களுக்கு பொருளின் மேல, தங்கத்தின் மேல, நிலத்தின் மேல, இந்த பொருட்கள் எனக்கு வேண்டும், பொருட்கள் வேண்டும் என்று சொல்லி பொருளின் மேல ஆசை உள்ளவர்களாய் காணப்படுகிறபடியினாலே அங்கே பார்க்கிறோம். 16-17 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேரரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னா, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? எது முக்கியம்? ஹல்லேலூயா, தேவன் முக்கியமா, பணம் முக்கியமா? இதுதான் கேள்வி. அநேகருக்கு குருட்டுத்தனமாகி பணம்தான் முக்கியம் என்று சொல்லி பணத்திற்கு நேராக வழிகாட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிற குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, அவங்க தேவாலயத்து மேலே ஒருத்தன் சத்தியம் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் பொண்ணின் மேலே சத்தியம் பண்ணால் அவன் பொண்ணை திருப்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா, தேவாலயம் பெருசா, பொண்ணு பெருசா? ஹல்லேலூயா,
பொண்ணுனால நீ பொண்ணை வச்சு ஏதாவது செஞ்சிட்டுனா பொண்ணு எனக்கு திருப்பி தரணும். ஆனா பரிசுத்தமான தேவாலயத்தை குறித்து நேசனா அது பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனை முன்புக்கு வைக்காதபடிக்கு பொருளை முன்னால் வைத்து வாழ்கிற வாழ்க்கை இது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிற கூட்டம் அவர்கள் ஜபம் பண்ணுவார்கள். பார்வைக்காக நீண்ட ஜபம் இருக்கும். ஆனால் அவர்களோ உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். அவர் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். ஏழை எளிய மக்களை பட்சித்து போடுகிறார்கள். உதவியற்றவர்களை பட்சித்து போடுகிறார்கள். கேட்பாரற்று இருக்கிற அனாதைகளை பட்சித்து போடுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நாம் விலகி நற்கிரியைகளை செய்ய நாம் கற்றுக்கொள்வோமாக. கனி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் நினைத்து கொள்ளலாம், பரலோக ராஜ்யத்தில் நாம் இயேசு இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவரை நான் மன்னிச்சுட்டார்னா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம்ல, நிச்சயமாக போகலாம். ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக போகலாம். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான நம்பிக்கை. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லி சொல்லுவோமானால், ஹல்லேலூயா, அங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி இருக்க வேண்டும். அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்வதற்கு இங்கே ஒரு சில உதாரண வேத வசனங்களிலே ஒரு முக்கியமான காரியங்கள். இதை தான் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்கோம். மாற்றி மாற்றி வேறு வேறு வசனங்களில் எழுதப்பட்டிருக்கும். யார் பிரவேசிக்க மாட்டார்கள், பரலோக ராஜ்யத்தில் யார் போக மாட்டார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், மத்தேயு 18:3 வாசிக்கிற, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:3 வாசிக்கிறோம், நாம் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளைப் போல இயேசுவை நமக்கு ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள லூக்கா 17:17 வாசிக்கிறோம், எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. பிரவேசிக்காமல் போவதற்கு காரணம் மனம் திரும்பாமல் போனபடினாலே. அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிட்டதில் ஒரு தப்பும் இல்லை, ஆனால் மனம் திரும்பலையே. ஹல்லேலூயா. தங்களுடைய குற்றங்களை நினைத்து, தங்களுடைய பொய்யான வாழ்க்கையை நினைத்து, பாவமான வாழ்க்கையை நினைத்து, மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்கிற காரியங்களை வைத்து, மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்களை நினைத்து, மற்றவர்களை கெடுக்கிற காரியங்களை நினைத்து மனம் திரும்பாத பட்சத்தில் இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. எனவே தான் சொல்லப்பட்டிருக்க, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால். ஹல்லேலூயா. இப்படி மனம் திரும்புவது முதல் காரியம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 3:5 நாம் வாசிக்கிறோம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்க வேண்டும். அப்படி நாம் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. நாம் கடைசி இன்னொரு காரியம் வாசிக்கிறோம், மத்தேயு 5:20 வாசிக்கிறோம், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார். அருமையான பிள்ளைகளே, அவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி, மனம் திரும்பாத நீதி. நாம் மனம் திரும்பின நீதி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நான் அந்த பாவத்தெல்லாம் பொருளாசையெல்லாம் வெறுத்துட்டு நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும்னு சொல்லி ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். நான் மற்றவர்களை கோபக்காரனாக இருந்து கொண்டு நான் நல்லவனாக தேவனிடத்தில் போகலாம் என்று சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக, ஆண்டவரே நான் கோபக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுவதில் மனம் திருப்புதல் வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கண்களின் இச்சையில் இருந்துகிட்டு, ஆ அது யாருக்கும் தெரியாது, நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக, கண்களின் இச்சையில் இருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி உணர்வு வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாய் நாம் மனம் திரும்பாத பட்சத்தில், ஹல்லேலூயா, நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி அதிகமாவது? நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர் நல்லவர்களாக ஒரு வேலை காணப்படலாம், மனம் திரும்பாத நல்லவர்கள் அது பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. மனம் திரும்பி தேவனை, பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட சிறு பிள்ளைகளைப் போல,
ஹலேலூயா. நாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகளைப் போல நாம் கனி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் அதிகமாய் நாம் நன்மை செய்கிறதற்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பரலோகராஜ்யத்திற்கு போகிறது யாருக்கு அரிது என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் மத்தேயு 19:23 26 அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பணம் வச்சுருந்தோனா, நிறைய பணத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தோனா, எனக்கு பணம் தான் என்ன எனக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லி நான் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்போமானால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம். ஹல்லேலூயா. அது கிட்டத்தட்ட கூடாத காரியம். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதை திருப்பியும் சொல்லி காமிக்கிறார். ஐஸ்வர்யவான் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும், நான் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்த ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் கூட ஊசியில் இருக்கிற காதில் அது நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்து சீஷர்களெல்லாம் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. 25 வாசிக்காரருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். எனவே தேவனை நோக்கி மனம் திரும்பினவர்கள், அவள் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பி இந்த பொருளாசையை விட்டு மனம் திரும்பி இந்த உலகத்தினுடைய ஆசைகளை விட்டு மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். எனவே நாம் தேவனை நோக்கி பார்த்து பரலோகராஜ்யத்திலே சேர்வோமாக. பரலோகராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க மாட்டார் என்று சொல்லி பார்த்தோம். பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது யாருக்கு அரிது என்று சொல்லி பார்த்தோம். நாம் இப்பொழுது பரலோகராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். நான் வாசித்தது போல மத்திய 7:21 வாசித்தது போல, பரலோகராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. எனவே பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று தெளிவாய் நாம் சொல்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 21:31 அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் இந்த வசனத்தை வாசிப்பவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மூத்தவனிடத்தில் மூத்தவனிடத்தில் தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் கேட்டான், அவன் போக மாட்டேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு அவன் போனான். இளையவனிடத்தில் கேட்டது பொழுது இளையவன் போரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலை. எனவே யார் தேவ தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தது? மூத்தவன் தான் என்றார்கள். அதே போல ஆயக்காரரும் வேசிகளும், இன்றைக்கு ஒருவேளை பாவத்தில் வாழ்கிற ஆயக்காரரும் வேசிகளும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை இன்றைக்கு செய்வார்கள், ஆனால் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இந்த இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் லூக்காளுதின சுவிசேஷம் 16:16 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இன்றைக்கு பலவந்த பண்ணி நான் பரலோகத்துக்கு தான் போவேன், தேவனுடைய சித்தத்தை எப்படி ஆயுளும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் பலவந்தமாய் தேவனுடைய சித்தத்தை செய்வதை, இந்த உலகத்தில் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதை பலவந்தமாய் பிடித்து கொள்கிறவர்கள், ஹல்லேலூயா, அவர்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். கர்த்தாமே, இந்த காரியத்தில் நமக்கும் அதே போல பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. நான் பரலோகராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க மாட்டார்கள், பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பது அரிது,
பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். மனம் திரும்பி தேவனுடைய சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டால் நான் பரலோ மாறாதபடிக்கு நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வர்யவனாயிருப்பதினாலே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்பதனாலே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். எப்படி ஆயிலும் பின்னாயிலும் இன்னைக்கு மனம் திரும்பி தேவனுடைய சித்தத்தை செய்வோமானால் நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். தேவ சித்தத்தை பலவந்தமாய் செய்வோமாக. ஹல்லேலூயா. நான் விடமாட்டேன், தேவனுடைய சித்தத்தின்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி சொல்லுவோமாக. இதுவே பரலோக ராஜ்யத்தின் பாதை. மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல தேவ சித்தம் செய்வதை, சிலுவையின் சிலுவையை சுமந்து கொண்டு போவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீன் பின்பாக ஞானஸ்நானம், தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றதற்கு பின்பாக நாம் அந்த ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு நாம் விசுவாசித்த அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை காட்டிலும் நாம் அதிக நீதி செய்ய வேண்டும். எப்படி அதிக நீதி செய்வது? நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பயந்து செய்கிற நீதியே அதிக நீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. செஞ்சா என்ன? ஆ, இப்படி தான் செய்யணுமா? நான் தான் அதில் நல்லா செஞ்சேனே, இதில் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி அதன்படி நாம் செய்வோமாக. அப்படி வாழ்கிற இந்த விசுவாச பாதையில் நாம் வாழ்வோமானால் ஒரு நாள் நிச்சயமாய் நம்மை புதிய வானம் புதிய பூமியிலே. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையின் முடிவிலே, ஹல்லேலூயா, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகிற அந்த நாளிலே பரலோக ராஜ்யத்திலே நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எனவே இதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறது போல மற்றவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அதே போல அந்த நல்ல சமாரியனை போல நாம் நினைத்து கொண்ட, ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, கஷ்டங்களில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வோமாக, நன்மை செய்வோமாக. நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவோமாக. இப்படி செய்யும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. நாம் அதை நம்பி, ஹல்லேலூயா, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவர்கள் கூப்பிடுகிறவர்களாய் மாத்திரமாயிராமல் மனம் திரும்பி நற்கிரியைகளை செய்வோமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.